அடுத்த பகுதி. இது வந்து நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ், நம்முடைய முதலீடுக்கான ஒரு பகுதி. குறிப்பாக இதுல வந்து நாம ஒரு வாரத்துல போன வாரத்துல நாம பேசும்பொழுது ஆயுள் காப்பீடை பத்தி பேசணும். நம்ம இந்த தடவை வந்து இந்த ஆரோக்கிய காப்பீடு, குறிப்பாக மருத்துவ காப்பீடை பத்தி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். யாருக்கு இந்த மருத்துவ காப்பீடு தேவை, ஏன் தேவை, இதுக்காக அதை எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசனிடம் பேசுவோம். இந்த ஆயுள் காப்பீடு மாதிரியே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்டாக சந்தையில விற்கப்படுகிறது. இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது யாருக்கு தேவை, எப்படி அதை புரிந்து கொண்டு, எப்படி அதை வந்து வரையறை செய்து, எப்படி நாம அதை வாங்குறது, அதுக்கான ஒரு என்னென்ன விஷயங்கள் நம்ம புரிந்து கொண்டு அதை நாம எப்படி நாம அணுகணும்னு கொஞ்சம் நீங்க ஆலோசனை சொன்ன சரியா இருக்கும். சார், எல்லாருக்கும் தேவை. நான் வந்து வாழ்க்கை காப்பீடு யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம்னு நான் சொன்னேன். ஆமா, இது அப்படி கிடையாது. இது எல்லா பணக்காரங்க ஏழை எல்லாருக்கும் தேவை. சரி, மேபி ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு தேவையில்லாம இருக்கணும் மருத்துவ காப்பீடு. தேவையாம இருக்கலாம். ரொம்ப பெரிய பணக்காரனா கேஷா கொடுக்க முடியும். சரி, இன்னைக்கு சாதாரண ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் போனா ஒரு 5 லட்சம் ஆயிடும். 5 லிருந்து 6 லட்சம் ஆயிடும். என்கிட்ட 5-6 லட்சம் பணம் இருக்கணும். பட் பேங்க் ஹாஸ்பிட்டல் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நாளைக்குன்னு உடனே உடனே நீங்க கேஷ் கட்டணும். இப்போ உங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும் போது உங்களால அவ்வளோ குயிக்கா கேஷ் போராட்டம் பண்ண முடியுமான்னு ஒண்ணு, அது ஒரு பெரிய பாயிண்ட். அதனால எல்லாருக்குமே எக்ஸப்ட் டாப் 0.5% ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு தேவை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேவை. பட் மினிமம் ஒரு 10 லட்சம் இருக்கணும். எடுத்துட்டீங்கன்னா பெட்டர். அதை நம்ம எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ணி தான் தீரணும். போக போக ஒரு 50 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா மாசம் 4000-5000 ஆகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. சரி, பட் அதுமாதிரி ஒரு கவர் வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவாய்டே பண்ண முடியாது. சரி, ரெண்டாவது, நீங்க வந்து சீப்பா விற்பாங்க நிறைய எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே. இந்த காம்ப்ரஹென்சிவ் பாலிசின்னு ஒண்ணு திட்டம், அதாவது ஒண்ணுமே கேள்வி கேட்காம நான் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன்னா எனக்கு என்ன ஆகுமோ அதுதான் நீங்க வாங்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீப்பா ஒரு பாலிசியை காட்டுவாங்க. அதுல நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும், நிறைய விதிவிலக்குகள் இருக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் கொடுப்பேன், ஐசியூக்கு இவ்வளவு தான் கொடுப்பேன், நான் வந்து இவ்வளவு தான் கொடுப்பேன், கோப்பே மங்க கோப்பே, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே பேசுவோம். நிறைய விளக்குகள் இருக்கும். சோ உங்களுக்கு 5 லட்சம் கவர் கொடுத்தாலும் நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து 5 லட்சம் பில்லு வந்ததுன்னா அவன் 2 லட்சம் கொடுப்பான், நீங்க 3 லட்சம் கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதனால வந்து நீங்க அந்த காப்பீடு இல்லாம வாங்கறது தான், அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் இல்லாம வாங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ஏன் எல்லாருக்கும் தேவைன்னா, எல்லாருக்கும் ஒரு காலத்துல உடம்பு சரியில்லாம வரும். இன்னைக்கு வந்து as life expectancy keeps going up, எல்லாருக்கும் டெஃபினட்டா உடம்பு சரியில்லாம ஏதாவது ஒரு வியாதி நிச்சயமா வரும். எண்டு கேம் அதுலதான் முடியும். ஒரே சமயத்துல ஒரே வருஷத்துல வந்துருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். ஃபேமிலி ஃப்ளோட்டர்ங்கிறது ஒத்துக்கவே கூடாது. சரி, முன்னொன்னு வந்து, இப்போ உங்க பேரண்ட்ஸுக்கு 55 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியாவது நீங்க காப்பீடு வாங்கலைன்னா நாளைக்கு காப்பீடு கிடைக்காது. இன்னைக்கு வேணா உங்களுக்கு மனம் தோணலாம், பட் அவங்க 70-75 வயசு இருக்கிறச்ச ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறச்ச ஒரு நானே கண்ணால பாத்திருக்கேன், தர்ம சங்கடமா இருக்கும். இப்ப நான் பணம் செலவழிக்கணுமா, போற உயிருக்கு நான் செலவழிக்கிறோம் நம்மளுக்கே தோணும். அந்த சமயத்துல இந்த காப்பீடு இருந்ததுன்னா நீங்க செலவழிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால காப்பீடுங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இது மெடிக்கல் அண்ட் இட் இஸ் நம்ம ஊர்ல யார்ட்டையுமே இந்த மெடிக்கல் காப்பீடு கிடையாது. அண்ட் இட் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் யுவர் ஆஃபீஸ் கவர். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்லுவாங்க,
ஆபீஸ்ல கவர் ஆயிடுச்சு அந்த ஆபீஸ் கவரை தவிர இண்டிபெண்டென்ட்டா கவர் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அலுவலகத்துல வந்து மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட அளவு மருத்துவ காப்பீடு என்னைக்கு நீங்க போவீங்கன்னு தெரியாது சார். 55 வயசுல நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 56 வருஷத்துல எங்க போவீங்க, அது கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ தனிப்பட்ட அளவுல காப்பீடு வைத்துக் கொள்ளணும். நீங்க சொல்ற மாதிரியே பல இந்த விளக்குகள் எல்லாம் இல்லாம முழுமையான ப்ராடக்ட் இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கட்டுறதுக்கு இருக்கு, அது ரொம்ப சீப்பா இருக்கும், அதையும் நீங்க வாங்கிக்கணும். ரொம்ப நன்றி சார். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மணி பேச்சுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து புதுசாக நாங்கள் வந்து வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு அந்த அதுக்கான நோட்டிபிகேஷன் வரணும்னா இந்த பட்டனை கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை அழுத்துங்கள். அதுக்காக உங்களுக்கான உடனடியாக ஒவ்வொருத்தரும் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு அதனுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.